யுத்தத்துக்கு புறப்பட்டு போய் இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட மோசேயும் ஆரோனும் கர்த்தருடைய வார்த்தைகளை அவங்களுக்கு தெரிவித்ததை பார்த்தோம். இப்போ யாத்ராகமம் 5வது அதிகாரத்துல மோசேயும் ஆரோனும் பார்வோன் கிட்ட போய் என்ன பேசுறாங்க, அதுக்கப்புறம் என்ன சம்பவிக்க போகுது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். மோசேயும் ஆரோனும் பார்வோன் கிட்ட போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்துல தனக்கு ஒரு பண்டிகை கொண்டாடும்படி தன்னுடைய ஜனங்களை அங்க போக விடணும்னு சொன்னாரு அப்படிங்கறத சொல்றான். அதுக்கு பார்வோன், நான் இஸ்ரவேல போக விட மாட்டேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு அவர் யாரு, நான் அவரை அறியேன், நான் ஜனங்களை அங்க போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்போ அவங்க திரும்பியும் பார்வோன் கிட்ட, எபிரேயருடைய தேவன் எங்களை சந்திச்சாரு, நாங்க வனாந்தரத்துல 3 நாள் பிரயாணம் பண்ணி எங்க தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி நாங்க போகணும், அப்படி நாங்க போகல அப்படின்னா அவரு கொள்ளை நோயையும் பட்டயமும் எங்க மேல வர பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் திரும்பியும் எகிப்தின் ராஜா அவங்க கிட்ட, மோசேயும் ஆகரோனும் ஆகிய நீங்க ஜனங்களை தங்க வேலைகளை செய்ய விடாம இப்படி பண்றது என்ன அப்படின்னு கேக்குறான். அன்னைக்கே பார்வோன் ஜனங்களின் ஆலோட்டிகளையும் அவங்க தலைவரையும் கூப்பிட்டு, செங்கல் வேலைக்கு நீங்க முன்ன மாதிரி இந்த ஜனங்களுக்கு நீங்க வைக்கோல் கொடுக்க வேண்டாம், அவங்க தங்களுடைய வைக்கோலை அவங்களே சேகரிச்சுக்கிட்டோம், ஆனா முன்னாடி அவங்க எத்தனை செங்கல் செஞ்சாங்களோ அதே கணக்கின்படியே அவங்க செங்கலை இப்பயும் செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். அதுல ஒண்ணு கூட குறைய கூடாது. அந்த மனிதர்கள் மேல முன்பை விட இப்ப அதிகமான நீங்க வேலைய அவங்க மேல சுமத்துங்க, அதுல அவங்க நல்லா கஷ்டப்படட்டும், வீண் வார்த்தைகளுக்கு எதுவுமே அவங்க செவி கொடுக்க விடாதீங்க அப்படின்னு கட்டளையிடுறான். அப்போ ஜனங்களின் ஆலோட்டிகளும் அவங்க தலைவர்களும் ஜனங்க கிட்ட போய், உங்களுக்கு வைக்கோல்லாம் கொடுக்க மாட்டோம், நீங்களே உங்களுக்கு தேவையான வைக்கோலை போய் சேகரிச்சுக்கோங்க, ஆனா உங்க வேலையில எதுவுமே குறைவுபடாது அப்படிங்கிறத போய் சொல்றாங்க. அப்போ ஜனங்களும் வைக்கோலுக்கு பதிலா தாளடிகளை சேகரிக்கும்படி ஜனங்கள் எல்லாரும் எகிப்து தேசம் ஃபுல்லா சிதறி போறாங்க. ஆலோட்டிகள் அவங்க கிட்ட, வைக்கோல் இருந்த நாள்ல நீங்க செஞ்சபடியே உங்க வேலை எல்லாத்தையும் ஒவ்வொரு நாள்லயும் நீங்க செஞ்சு முடிங்கன்னு சொல்லி அவங்கள துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். அப்போ அவங்க வேலையில குறைவு ஏற்பட்டதும் ஆலோட்டிகள் இஸ்ரவேல் புத்திரர் மேல வைத்த அவங்க தலைவர்கிட்ட போய், செங்கல் வேலையில நீங்க முன்பு செஞ்சது போல நேத்திக்கும் இன்னைக்கும் ஏன் செய்யலன்னு கேட்டு அவங்கள அடிக்கிறான். அப்போ இஸ்ரவேலின் புத்திரரின் தலைவர் பார்வோன் கிட்ட போய் சத்தமிட்டு, உமது அடியாருக்கு நீங்க இப்படி செஞ்சது என்ன, நீங்க உமது அடியாருக்கு வைக்கோல் கொடுக்கல ஆனா செங்கல் அறுத்து தீரணும் அப்படின்னு எப்படி சொல்றீங்க, உங்க ஜனங்க கிட்ட குற்றம் இருக்கும்போது உமது அடியாராகிய எங்களை நீங்க தண்டிக்கிறதென்ன அப்படின்னு போய் கேக்குறான். அதுக்கு அவன், நீங்க சோம்பலா இருக்கிறீங்க, அதனாலதான் நாங்க கர்த்தருக்கு பலியிடணும், நாங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்க போய் உங்க வேலைய பாருங்க, உங்களுக்கு வைக்கோல் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கறதையும் சொல்றான். வைக்கோல் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம், ஆனாலும் நீங்க கணக்கின்படியே செங்கலை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்றான். அதனால இஸ்ரவேல் புத்திரர் வைக்கோல் இல்லாம செங்கல் ஒன்றும் குறைவுபடாம எப்படி செய்ய முடியும் அப்படின்னு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறாங்க. அப்போ அவங்க பார்வோனுடைய சமூகத்தை விட்டு புறப்பட்டு வர வழியில மோசேயையும் ஆரோனையும் பாக்குறாங்க. அவங்கள பார்த்து அவங்க கிட்ட, நீங்க பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்க வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவங்க கையில பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மோசேயும் ஆரோனும் பார்வோனை சந்திச்சு கர்த்தர் எங்களை சந்திச்சாரு, அவருக்காக நாங்க பலிபீடம் கட்டணும், இந்த ஜனங்களை அதனால நாங்க கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே பார்வோன் இந்த ஜனங்களை மிகவும் கடினப்படுத்த ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் தானே இவங்களுக்கு நிறைய வேலையும் சொல்ல ஆரம்பிச்சான். அதனால அவங்க இவ்விதமா அவங்க கிட்ட பேசிட்டு போறாங்க. இதை கேட்டதும் மோசே கர்த்தரிடத்துல திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினதென்ன, ஏன் என்ன இங்க அனுப்புனீங்க, நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்துக்கு போனதுல இருந்து அவன் இந்த ஜனங்களை
உபத்திரவப்படுத்துறான், நீங்க உம்முடைய ஜனங்களை விடுதலை ஆக்கலையே அப்படின்னு சொல்லி கேக்குறான். இதுக்கு கர்த்தர் என்ன மோசே கிட்ட பதில் சொன்னாரு, அதுக்கடுத்து என்ன சம்பவிக்குது அப்படிங்கறத அடுத்த வீடியோல பாக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த அதிகாரத்துல நம்ம சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வசனம், நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான். நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான். யாத்ராகமம் 5வது அதிகாரத்துல 23வது வசனம் இது. இதுல தேவனுடைய நாமத்தை குறித்து நம்ம பிறரிடம் பேசும்போது நம்மளுக்கு உபத்திரவங்கள் வரதான் செய்யும், ஆனா அந்த உபத்திரவங்களும் பாடுகளும் நிரந்தரம் இல்லை.